வணக்கம், என்னுடைய பெயர் சிவபாலன். நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசியோடைய முதன்மை பயிற்றுனராக வேலை பார்த்துட்ருக்கேன். இன்றைக்கி நாம் முக்கியமாக இந்த டிஎன்பிசியோடைய எக்ஸாமினேஷன் குரூப் 1 குரூப் 2 எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, அந்த எக்ஸாம்ஸோடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். முக்கியமாக இதில் முக்கியமாக ப்ரிலிமரி எக்ஸாமினேஷன். ஏன்னா ஜென்ரலாக டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 குரூப் 2 அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரிலிமினரி, மெயின்ஸ், இன்டர்வியூ இப்படின்னு மூணு ஸ்டேஜஸ் மெயினாக இருக்கும். இதில் இந்த ப்ரிலிமினரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ரிலிமினரின்றது நமக்கும் முக்கியமாக டிஎன்பிசி குரூப் 1 அண்ட் குரூப் 2 ரெண்டுத்துக்கான அந்த சிலபஸ்ன்றது சேம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரின்றது மொத்தமாக 10 யூனிட்டு இருக்கும். 10 யூனிட்னு சேர்ந்து 10 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜியாகிரஃபி, தென் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு, அதுக்கு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அதுக்கப்புறம் மென்டல் அபிலிட்டி, எக்கனாமிக்ஸ், இந்தியன் பாலிட்டி, இது மாதிரியான மொத்தம் ஒரு 10 சப்ஜெக்ட்ஸிலிருந்து என்ன சொல்லணும், உங்களுக்கு கேள்விகள்ன்றது கேட்கப்படும். டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 இல்லை குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு பார்த்தோன்னா கேட்கக்கூடிய கேள்விகள்ன்றது மொத்தம் 200 கேள்விகள் இருக்கும். ஒரு கேள்விக்கு 1.5 மதிப்பெண் வீதம், 300 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வுன்றது நடத்தப்படும். இந்த டிஎன்பிசி ப்ரிலிமினரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமாக ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேப்பர் மட்டும்தான் இருக்கும், அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் சொல்லுவாங்க. இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் அந்த 200 கேள்வின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா 175 கேள்விகள்ன்றது ஜிஎஸ்ல இருந்தும், 25 கேள்விகள்ன்றது மென்டல் அபிலிட்டியிலிருந்தும் கேட்பாங்க. ஸோ இந்த 200 கேள்விகளுக்கு தான் உங்களுக்கு எக்ஸாம்ன்றது நடக்கும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக எம்சிக்யூன்னு சொல்லுவாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ்னு. ஜென்ரலாக உங்களுக்கு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும், 4 ஆப்ஷன்ஸில் ஆன்சரும், 5வது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 ஆப்ஷனில் எதுவுமே பதில் கிடையாது, விடை இல்லை அப்படின்னா 5வது ஆப்ஷன் நீங்கள் ஷேர் பண்ணணும். இந்த டிஎன்பிசி ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. நீங்கள் யூபிஎஸ்சியோ இல்லை பேங்கிங்கோ எஸ்எஸ்சி மன்ற எக்ஸாம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் நெகட்டிவ் மார்க்கின்ற ஒரு கான்செப்ட் உண்டு. இங்கே நெகட்டிவ் மார்க்கின்றது எதுவுமே கிடையாது. அதனால் இது ஒரு நல்ல வாய்ப்பு எல்லாருக்குமே. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிமினரி நீங்கள் கிளியர் பண்ணாதான் மெயின்ஸுக்கே போக முடியும். இந்த ப்ரிலிமினரின்றது ஜென்ரலாக ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு தான் வந்து, இதில் எடுக்கக்கூடிய மதிப்பெண்களை எக்காரணத்தை கொண்டுட்டும் நீ உங்களோட ரேங்கிங்கோ இல்லை உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டோ இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு எலிஜிபிலிட்டின்றதை விட ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அந்த டிஎன்பிசி ப்ரிலிமினரிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த 10 யூனிட் நான் முன்னாடி சொன்ன 10 யூனிட்டில் இருந்தால் உங்களுக்கு கேள்விகளானது கேட்கப்படும். அந்த கேள்விகள்ன்றதுனா ரொம்ப எளிமையாக இருக்கும். அதாவது அந்த கேள்விகள் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன்னு வச்சிங்களேன், இப்போ ஜியாகிரஃபி எடுக்கிறோம். ஜியாகிரஃபிலேருந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, கர்நாடகாவிலிருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஆறுகள் எவை எவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சொல்ல அப்படின்னா, படிக்கும்பொழுது நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே என்ன சொல்ல கான்செப்ட் பேஸ் பண்ணி கேட்குறாங்களா, இல்லை கேட்கக்கூடிய கேள்விகள்ன்றது ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ளைடாக கேட்குறாங்களா, இல்லை அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்குறாங்களா, இல்லை ஒரு ஃபேக்சுவலாக கேட்குறாங்கன்றதை தெளிவாக அனலைஸ் பண்ணி பகுப்பாய்வு செய்து நம்ம படித்தோம் அப்படின்னா இந்த ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணுறதுன்றது மிக மிக ஈஸி. இது ரொம்ப கடினமான ஒரு வேலை கிடையாது. என்ன செய்யணும் இதுக்கு ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸ்கூல் புத்தகங்களை வாங்கி முக்கியமாக டிஎன்எஸ்சிஆர்டி 6வதுலேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸு, சோஷியல் சயின்ஸு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேத்தமேட்டிக்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ், இந்த புத்தகங்களை 6வதுலேருந்து 12வது புத்தகங்களை வாங்கி தெளிவாக தரவாக தட்டுனீங்கனாவே போதுமானது. மிக எளிதாக என்ன சொல்லணும், இந்த ப்ரிலிமினரின்றது நீங்கள் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ தேவையானது என்னென்னா, இந்த ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் கட் ஆஃப்னு பார்த்தோம் அப்படின்னா ஏறக்குறைய 200 கேள்விகளுக்கு ஒரு 140 கேள்விகள் அப்படின்றத நீங்கள் வாங்கி சரியாக பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ண முடியும். உடனே என்ன சொல்லணும்னா, நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமுக்குன்றது ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டிஎன்பிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக இந்த ப்ரிலிமினரின்றது குரூப் 1 குரூப் 2 ரெண்டுத்துக்கான ப்ரிலிமினரின்றது சேம் தான், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. சிலபஸும் சரி, நம்பர் ஆஃப் கொஷின்ஸும் சரி, கேட்கக்கூடிய கேள்விகள் சரி, எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சேமாக தான் இருக்கும் முஞ்சி, அதில் எந்த வித மாற்றம் கிடையாது. ஸோ இது நீங்கள் மெயின்ஸ் போகும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்ம முக்கியமாக டிஎன்பிசியோடைய ப்ரிலிமினரியை எப்படி அப்ரோச் பண்ணுறது, முக்கியமாக குரூப் 1 குரூப் 2ன்றதை பார்த்தோம். அடுத்த செஷனில் அடுத்த நிகழ்வில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறது, குரூப் 1 எப்படி அப்ரோச் பண்ணுறது, குரூப் 2 எப்படி அப்ரோச் பண்ணுறதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.